போலியான ஆவணங்களை தயாரித்து திமுக பெண் கவுன்சிலர் தேர்தலில் வெற்றி பெற்றதை ஒப்புக்கொண்டுள்ள ஆடியோ வெளியாகியுள்ளது. திண்டுக்கல் கொடைக்கானலில் நடைபெற்ற நகர்மன்ற தேர்தலில் 20வது வார்டு தனி வார்டாக ஒதுக்கப்பட்டது. இதில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற திமுகவின் பெண் கவுன்சிலர் பரிமளம் சாதி சான்றிதழை மாற்றி அரசு அதிகாரிகளுடன் சேர்ந்து முறைகேட்டில் ஈடுபட்டது அம்பலமாகியுள்ளது. பட்டியலின மக்களின் பாதுகாவலன் என தம்பட்டம் படிக்கும் திமுக கவுன்சிலரே போலி ஆவணங்களை சமர்ப்பித்து உரிமையை பறித்துள்ளதாக அப்பகுதிவாசிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே பதவி நீக்கம் செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், இல்லையெனில் மாபெரும் போராட்டம் நடத்தப்படும் எனவும் பட்டியலின மக்கள் விடியா திமுகவிற்கு எச்சரிக்கை விடுத்துள்ளனர். எனக்கு தெரியாது.